Welcome to Supine Videos. Please like, share and subscribe to my channel. Press the bell icon and never miss any updates. Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இன்னோவேட்டிவ் ஸ்கூல் விசிட் ரெக்கார்டோட மாடல். ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதக்கூடிய ரெக்கார்ட் இன் பிஎட் செகண்ட் இயர். ஸோ இன்னோவேட்டிவ் ஸ்கூல் விசிட் ரெக்கார்டுன்றது எதை மீன் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போய் விசிட் பண்ணதுக்கு அப்புறமா அதை பற்றின சர்வே நீங்கள் மேக் பண்ணணும். அதை வந்து ஒரு ரெக்கார்டை எழுதுறது தான் வந்து இன்னோவேட்டிவ் ஸ்கூல் விசிட்டோட பேசிக் கான்செப்ட். ஸோ ஓவரால் மோர் தென் 2 ஸ்கூல்ஸ் நீங்கள் போய் விசிட் பண்ணுவீங்க ஒவ்வொரு மந்த்தும். ஸோ ஒவ்வொரு மந்த்தும் நீங்கள் போய் விசிட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அந்த ஸ்கூலில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் தென் என்விரான்மெண்ட் அண்ட் தென் அதிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்ற எல்லா விஷயமே வந்து இந்த இன்னோவேட்டிவ் ஸ்கூல் விசிட் ரெக்கார்டில் எழுதுவீங்க. ஸோ இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டாக நீங்கள் என்ன எழுதணும் பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போய் விசிட் பண்ணேன். ஸோ நான் ஸ்கூலுக்கு என்னென்ன டைப்பில் போய் விசிட் பண்ணேன் அப்படின்ற கான்செப்ட் எழுதியிருக்கணும். அதிலிருந்து நான் சில ரெக்கார்ட்ஸ் வந்து எழுதியிருக்கேன். அண்ட் ஈவன் தோ இது எனக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் எழுதியிருக்கணும். செகண்ட் திங் என்னன்றது பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்னோவேட்டிவ் ஸ்கூல் விசிட் ரெக்கார்ட் எங்கெங்கெல்லாம் போய் நீங்கள் விசிட் பண்ணீங்க அப்படின்ற கான்செப்ட் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்கூலுக்கு நீங்கள் போயிருக்கீங்கன்னா அங்கே உள்ள ஹெட் மாஸ்டர் அண்ட் தென் கரஸ்பாண்டன்ட் நேம் அந்த ஏரியா கவரேஜ் பிளே கிரவுண்ட் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் மூலியமாக சர்வே வாங்கிட்டு நீங்கள் அந்த ரெக்கார்டில் மென்ஷன் பண்ணிக்கணும். அண்ட் எக்ஸ்பெஷலி நீங்கள் எந்த டேட்டில் போய் விசிட் பண்ணீங்க அப்படின்ற கான்செப்ட் முழுக்க நீங்கள் வந்து இந்த ரெக்கார்டில் எழுதியிருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வே ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்குது, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, கரிக்குலம் எந்த அளவுக்கு ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அந்த சுத்த அளவு எவ்வளோ இருக்குது, என்விரான்மெண்ட் எந்த அளவுக்கு வந்து பசங்களுக்கு போய் சேருது அப்படின்ற எல்லா கான்செப்டுமே வந்து இதில் நீங்கள் எழுதியிருப்பீங்க. எக்ஸ்பெஷலி டீச்சர் லேர்னிங் ப்ராசஸ் எந்த அளவுக்கு வந்து இன்டெப்த் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்ற கான்செப்ட் எல்லாமே வந்து நீங்க எழுதிருப்பீங்க. இதுல இது எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா இன் ஃபியூச்சர் நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னா இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு புது வகையான இன்வால்மெண்ட்டோட பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க. அதனால தான் இந்த ஸ்கூல் விசிட்டுக்கு மோஸ்ட்லி நம்ம போகிறோம். எக்ஸ்பெஷலி லைப்ரரி அண்ட் தென் அங்கே உள்ள புக்ஸ் அண்ட் தென் லேப் ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இதில் சர்வே மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு ஸ்கூலுக்கு போய் அந்த ஸ்கூலில் இருக்கிற என்விரான்மெண்ட்டிலேருந்து அங்கே எந்த அளவுக்கு வந்து டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் இருக்குன்ற கான்செப்ட் வரைக்கும் இந்த ரெக்கார்டில் எழுதியிருப்பீங்க. அண்ட் எஸ்பெஷலி டீச்சர் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் லெசன் பிளான் மேக் பண்ணுற மாதிரியே இது நீங்கள் எழுதியிருக்கணும். ஸோ வித்தின் 2 hours நீங்கள் இந்த ரெக்கார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். பிகாஸ் நீங்கள் மோர் தென் 2 schools தான் போவீங்க. அண்ட் தென் அங்கே உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை நீங்கள் சர்வே எடுத்துட்டு அதை தான் நீங்கள் மேக் ஓவராக ஒரு கான்செப்டாக எழுதியிருப்பீங்க. ஸோ வந்து ப்ரெசன்டபிளாக இருக்கணும் இந்த ரெக்கார்டு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எழுதக்கூடிய ரெக்கார்டும் கூட. ஸோ சேம் ஹெட்டிங்ஸ் தான் இருக்கும். அண்ட் தென் உள்ளே இருக்க கண்டென்ட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். நீங்கள் ஒரே கான்செப்டாக எழுதிருக்கூடாது. பிகாஸ் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு விதமாக வந்து அவங்களோட டாக்டிக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ரைட்டிங் ப்ராசஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ரெக்கார்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.